X is 1.4. Question number 4. A fish tank can be filled in this minutes using the pumps A and B simultaneously. One fish tank enna pandranga 10 minutes vandu fill pandranga A and B abdingra two pumps mooliyama. Okay. And however pump B can be pumped water in or out at the same rate. Okay. அதாவது பம்ப் பீல் என்ன இருக்கு அந்த உள்ள போகக்கூடிய சேம் வாட்டரே அதே ரேஷியோல அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் தி பம்ப் இஸ் இன்ஆக்சுவேட்லி ரன் இன் ரிவர்ஸ் தென் தி டேங்க் வில் பி ஃபில்ட் இன் 30 மினிட்ஸ். அதாவது ஏ அப்படிங்கிற பம்ப் வந்து வாட்டர் உள்ள வரும்போது பி வந்து வெளியே போகுச்சு அப்படின்னா அந்த வாட்டர் டேங்க் எவ்வளவு ஃபிஷ் டேங்க் எவ்வளவு நேரத்தில் ஃபில் ஆகுது அப்படின்னா 30 மினிட்ஸ்ல ஃபில் ஆகுது. How long would we take each pump to be filled the tank by the itself? Okay. அதாவது இண்டிவிஜுவலா பம்ப் ஏ அண்ட் பம்ப் பி செப்பரேட்டா ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அந்த டேங்க் வந்து எவ்வளவு நேரத்தில் ஃபில் ஆகும் அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் ஆனா இங்க என்ன இருக்குது பாருங்க, டூ வாட்டர் பம்ப்ஸ் வந்து உள்ள வரும்போது அதாவது டைம் என்னாகும் கம்மியாகும். ஓகே. அதாவது வாட்டர் அதிகமாக பம்ப் பண்ணும்போது டைம் ரெடியூஸ் ஆகும், வாட்டர் கம்மியாக பம்ப் பண்ணும்போது டைம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது வாட்டர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டைம் என்னாகுது டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இது என்னவாக இருக்கும், இன்டைரக்ட் வேரியேஷன். அப்போ இன்டைரக்ட் வேரியேஷன்னா டைரக்ட் வேரியேஷனா 2x அப்படின்னு எழுதுவீங்க, இன்டைரக்ட் வேரியேஷனா 2x எழுதுவீங்க. ஓகே. ஸோ அப்போ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது இது டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷனா செக் பண்ணும். ஏன்னா வாட்டரோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபில் ஆகக்கூடிய டைம் என்னாகும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தட் இஸ் இன்டைரக்ட் வேரியேஷன். ஓகே. டைரக்ட் வேரியேஷன் எப்படி சொல்லுவோம்னா, டூ பென்சில் இருக்கு. ஸோ டூ பென்சிலோட காஸ்ட் 5 ரூபீஸ் அப்படின்னா 5 பென்சிலோட காஸ்ட் வந்து சேனவா இருக்கும் 12.5. அப்போ பென்சில் இன்க்ரீஸ் ஆகும்போது காஸ்ட் ஆல்சோ என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இதை வந்து டைரக்ட் வேரியேஷன் சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ எப்படி இருக்கு பாருங்க, அப்போ இது இன்டைரக்ட் வேரியேஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பாருங்க, 10 மினிட்ஸ்ல ஏ அண்ட் பி அப்படிங்கிற வாட்டர் டேங்க் ஃபில் ஆகுது. அப்போ இன்டைரக்ட் வேரியேஷன்னால 1/A + 1/B, ஏங்கிற பம்பும் பிங்கிற பம்பும் சேம் டைம்ல ஃபில் ஆகும்போது எவ்வளவு மினிட் எடுத்துக்குது அப்படின்னா 10 மினிட்ஸ். அப்போ 1/10 இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், பம்ப் பி வந்து ரிவர்ஸ்ல வெளியே போகுது. ஓகே. அப்போ பம்ப் பி வந்து வெளியே போகுது, அப்போ -B எடுத்துக்கலாம். வாட்டர் பம்ப் ஏ வந்து உள்ள போகுது, வாட்டர் டேங்க் உள்ள போகுது. அப்போ 1/A - 1/B எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னா 30 மினிட்ஸ் எடுத்துக்குது. அப்போ 1/30. ஓகே. ஸோ அப்போ நம்ம இது என்ன பண்ணலாம்னு பாருங்க, டிவைடர் பை இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன், 1/A ஒய்னு எடுத்துக்கிறேன், 1/B. இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க, x + y = 1/10. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், x - y = 1/30. ஓகே. இப்போ நாம கிராமர்ஸ் ரூல் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டெல் கால்குலேட் பண்ணலாம். அப்போ டெல் எப்படி இருக்கு பாருங்க, 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 - 1 -
del x calculate pannalam del x epdi calculate pannalam nu parunga x irukkuda terms la constant replace pannum appo 1 divided by 10 1 divided by 30 1 minus 1 okay 1 divided by 10 into minus 1 minus 1 divided by 10 1 divided by 1 into 1 divided by 30 appo 1 divided by 30 appo enna pannum minus pannum okay appo denominator is not for same appo 30 ay lcm eduthinga appadina inga 3 ala multiply pannirpinga okay appo the denominator la 30 varum appo minus 3 minus 1 appo answer is minus 4 divided by 30 ah irukum okay so appo idha cancel pannina minus 2 divided by 15 ah irukum okay next del y calculate pannalam so appo del y so epdi irukku parunga x vandu 11 y வந்து 1 divided by 10 1 divided by 13 replace பண்ணலாம் 1 into 1 divided by 30 is 1 divided by 30
Next one, 1 into 100 by 10 is 100 by 10. Randi subtract pannu. Same enna pannu nu paarenga. 30 LCM edukkanu. Appa 3 ala multiply pannenga abdina. 1 minus 3 divided by 30. Appa minus 2 divided by 30 a irukkum. Cancel pannenga abdina. Minus 1 divided by 15 a irukkum. Okay. இப்ப நாம என்ன பண்ணலாம் x கால்குலேட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் x என்னவா இருக்கும் டெல் x டிவைடட் பை டெல் அப்போ நம்ம டெல் x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் டூ டிவைடட் பை ஃபிஃப்டீன் டிவைடட் பை மைனஸ் டூ ஓகே அப்ப ஆன்சர் இஸ் மைனஸ் டூ கேன்சல் ஆயிடுச்சு ஒன் டிவைடட் பை ஃபிஃப்டீனா இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் y ஆல்சோ கால்குலேட் பண்ணிடலாம் டெல் y டிவைடட் பை டெல் அப்போ மைனஸ் ஒன் டிவைடட் பை ஃபிஃப்டீன் டிவைடட் பை மைனஸ் டூ ஓகே சபோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் இங்க டிவைடட் பைல இருக்கு அந்த 15 சப் டிவைடட் பைல வந்துரும் அப்ப 100 பை 2 into 15 ஆ மாறிடும் அப்ப 100 பை 30 ஆ சேஞ்ச் ஆயிரும் ஓகே நமக்கு இப்போ a b க்கு நாம கால்குலேட் பண்ணனும் ஓகே சப்போ நம்ம ஸ்டார்டிங்ல கன்சிடர் பண்ணிருக்கோம் x 100 பை a னு ஓகே அப்போ x ஓட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுங்க 100 பை 15 ஓகே எஸ் அப்போ நம்ம எழுதிடலாம் ரீப்ளேஸ் ரெசிப்ரோக்கல் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீனாக இருக்கும் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஒய் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்டோட பை பின்னு எடுத்திருக்கோம் அப்போ ஒன்டோட பை பி ஒய்க்கு நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஒன்டோட பை 30 அப்போ இது ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா ஒய் வந்து 30 இருக்கும் ஓகே அப்போ எக்ஸோட வேல்யூ 15 ஒய்யோட வேல்யூ 30 இருக்கும் தேர்ஃபோர் பம்ப் ஏ பி Fill the tank by 15 minutes and 30 minutes respectively. Okay. Singing கூட நீங்க மினிட் அப்படிங்கறத ஆட் பண்ணிருங்க. Okay.